அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் ஆன்மீகத்தோட முக்கியத்துவத்தை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டுருக்கோம். மகான்கள் வழங்கிய உபதேசங்களை நம்ம பார்க்குறோம். மகான்கள் நமக்கு வழங்கிய கருத்துக்களை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய பலவிதமான ஆலயங்கள் நமக்கு எத்தகைய ஒரு கருணையை பொழிகின்றன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டுருக்கோம். மகான்கள் இல்லை என்றால் இந்த பாரத தேசத்தில் இந்த அளவுக்கு ஒரு பக்தியானது வளர்ந்திருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஆதிசங்கரரும் ராமானுஜரும் இதை தவிர மத்வர்கள் இன்று இப்படி பல பேர் வந்து இவர்கள் அத்தனை பேரும் இந்த ஆன்மீகத்தை வளர்த்திருக்கிறார்கள். இந்த ஆன்மீகத்தை இந்த மகான்கள் இத்தனை பேரும் சேர்ந்து ஒரு விதையை விதைத்து ஒரு நீர் ஊற்றி ஒரு உரமிட்டு அது மிகப்பெரிய விருட்சமாக இன்றைய தினம் வளர்ந்திருக்கிறது என்றால் இத்தனை மகான்களும் செய்த மிகப்பெரிய நற்காரியம்தான் இதற்கும் காரணம். இந்த மகான்கள் அத்தனை பேரையும் நாம் வணங்க வேண்டும். இந்த மகான்கள் இல்லை அப்படின்னா நமக்கு இந்த அளவுக்கு வாழ்க்கை பண்பட்டு இருக்குமா? நமது எண்ணங்கள் அனைத்தும் பணத்தின் மேலேயும் ஒரு மோகத்தின் மேலேயும் ஒரு மோகத்தின் மேலேயும் நமக்கு திரும்பியிருக்கும். இன்றைக்கு ஓரளவு சித்தரை நமக்கு பக்தியின் மேலே திரும்புறது அப்படின்னா என்னத்தான் ஒரு லௌகீக வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பணத்திற்காக நாம் உழைத்து கொண்டிருந்தாலுமே நமது அடிமனசில் ஒரு ஏக்கமானது இன்றைக்கு பலருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது பக்தி என்பது நமக்கு எப்போது சித்திக்கும், ஒரு இறைவனது தரிசனம் என்பது நமக்கு எப்போது கிடைக்கும், இறைவனது ஒரு கடைக்கண் பார்வை நம்மேல் எப்போ திரும்பும் அப்படிலாம் நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கோம். இவை அத்தனையுமே எதற்கு ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னா பக்தி இந்த தேசத்தில் நிறைய செழித்து வளர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத தான் சொல்கிறது. இந்த பக்தி இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படின்னா நமக்கு பலவற்றின் மேல் நம்பிக்கை, நமக்கு கர்மாவின் மேல் நம்பிக்கை, நமக்கு விதியின் மேல் நம்பிக்கை. இந்த விதியை மீறி நம்மால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. விதியிலிருந்து நமக்கு விலக்கு தருபவர்கள் மகான்கள் என்று நாம் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துருக்கோம். மகான்களோட பரம கருணை மட்டுமே நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கவசம். எப்படி ஒரு கவசமானது ஒரு போர் வீரனை காப்பாற்றுகிறதோ, நாம் சொல்லக்கூடிய மந்திரங்கள் நமக்கு கவசமாக விளங்குகிறதோ, மகான்களோட உபதேசங்களும் நமக்கு மிகப்பெரிய கவசமாக விளங்குகின்றன. இந்த மகான்களுடைய மந்திரங்களை நாம் சொல்வதால், இந்த மகான்களை நாம் வணங்குவதால், இந்த மகான்களது திருப்பாதங்களை நாம் சரண் புகுவதால் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம் நம்மையும் அறியாமல் நம்மை சுற்றி எழுகின்றன. அதுதான் நம்மளை காப்பாற்றுறது. ஒரு விபத்திலிருந்து நாம் மீறுகிறோம் என்றால், ஒரு விபத்திலிருந்து நாம் தப்பிக்கிறோம் என்றால் நமக்கு சட்டுன்னு என்ன தோணும்? உடனே சொல்லுவோம், இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நல்ல வேலைப்பா நீ கும்பிடுற சாமி உன்னை காப்பாற்றிடுத்து அப்படிம்பாங்க, நீ வணங்குற மகான் உன்னை காப்பாற்றிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நமக்கு உயிர் பயம் போகிறது என்றால், ஒரு மிகப்பெரிய விபத்திலிருந்து நாம் தப்பிக்கிறோம் என்றால் அதற்கு என்ன காரணம் என்றால் நம்மை சுற்றி எல்லா நேரங்களிலும் சுற்றி கொண்டிருக்கிற மகான்களின் கருணையும் அன்பும் தான் மிக முக்கியமான காரணம். அதனால தான் மகான்களை தேடி தேடி தரிசனம் செய்தார்கள் அன்றைய காலத்தில். இன்றைக்கும் நாம் அனைவரும் எப்படி தரிசனம் பண்ணணும் அப்படின்னா, எந்த அளவிற்கு ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்குகிறோமோ அதே போல் மகான்களது ஜீவசமாதிகளுக்கும் சென்று அந்த மகான்களை வணங்க வேண்டும். மகான்கள் அத்தனை பேருமே காலங்களை கடந்தவர்கள். மகான்களுக்கு இறப்பு என்பது ஒரு சாதாரணமான வரலாற்று சம்பவம் மட்டுமே, அதாவது ஒரு பதிவு மட்டுமே. இவர்கள் உடல் இங்கிருந்து பிரிந்தாலுமே இவர்களது ஆன்மா முழுவதும் இங்கே சுற்றி கொண்டிருக்கும். ராகவேந்திரர் சொல்லுவர், மகான் ராகவேந்திரர் சொல்லுவர், எனது உடல் சித்தியான பிறகுமே, நான் சித்தியான பிறகுமே 700 வருடங்கள் நான் இருந்து கொண்டு எனது பக்தர்களை காப்பாற்றுவேன் ராகவேந்திரர் சொல்லியிருக்கார். அதற்கு உதாரணமாக எண்ணற்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. காஞ்சி மகாபெரியவர் சித்தியாகி சுமார் 23 வருடங்கள் ஆனாலுமே இன்றைக்கும் எண்ணற்ற பக்தர்களுக்கு அந்த மகானோட பரம கருணையானது கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த மகானுடைய பரம ஆசியானது பலருக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த ஆசி இவர்களுக்கு கிடைப்பதால் தான் இவர்களால் வாழ்க்கையில் பலவிதமான சங்கடங்களையும் எதிர்கொள்ள முடிகிறது. எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலைகளையும் நாம் எதிர்கொள்வதற்கு நமக்கு என்ன தேவை என்றால் பணமோ பொன்னோ பொருளோ கிடையாது, மகான்களோட பரிபூர்ணமான கிருபை இருக்கணும். அதுதான் குருமார்களின் ஆசின்னு சொல்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு ஒப்பான மகான் வந்து ரமண மகரிஷி. திருவண்ணாமலையில் ரமணாசிரமம் இருக்கு. இந்த ரமணாசிரமத்தில் தினமும் எண்ணற்ற பக்தர்கள் இங்கே வந்து இந்த மகானை வணங்குகிறார்கள். இந்த மகானது அதிஷ்டானத்தை வலம் வருகிறார்கள்.
இந்த மகான் இன்றைக்கும் இந்த இடத்தில் உலவிக் கொண்டு தங்களை காப்பாற்றுகிறார்கள் என்று மக்கள் நம்புகிறார்கள். இந்த மகான் இன்றைக்கும் பலரை காப்பாற்றி வருகிறார். இந்த மகான்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுபாவம் என்ன அப்படின்னா, இவர்கள் தங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ, என்ன நடக்க வேண்டுமோ அதை மட்டுமே நம்பியிருப்பார்கள். இதை தாண்டி என்னோட சித்து மூலமாக, என்னோட இந்த ஆற்றல் மூலமாக இதை பெற வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். மகான்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா, அவர்கள் ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தால் அதிலிருந்து அவர்களால் மீள முடியும். அவர்களது யோக சாதனங்கள் அதற்கு மிகவும் உதவும். ஆனால் இந்த மகான்கள் அத்தனை பேருமே இந்த காலகட்டத்தில், இத்தகைய தினத்தில் நான் உடல் நிலையோடு வாட வேண்டுமென்றால் நான் வாடத்தான் வேண்டும், அந்த கர்மவினையை என்னால் விரட்ட இயலாது, நான் இந்த நோயை அனுபவித்துவிட்டு, இத்தகைய வியாதியில் இருந்து நான் அனுபவித்துவிட்டு அதன் பிறகு நான் வெளியே வருகிறேன்னு சொல்வர். நம்மால் அப்படி இருக்க முடியுமா? நமக்கு ஒரு சாதாரணமான உடல்நிலை பாதிக்கப்பட்டு கொடுத்தோம் அப்படின்னா, அடுத்த வினாடி நாம் மருத்துவமனைக்கு போகலாமா, இல்லை இந்த மாத்திரையை முழுங்கலாமா, இந்த மருந்தை குடிக்கலாமான்னு நம்ம தேடிட்டு இருக்கோம். இந்த வியாதியில் இருந்து நாம் மீள வேண்டும் என்று பார்க்கிறோமே தவிர, இந்த வியாதியை நமக்கு கொடுத்தது நமது கர்மவினை, நமது கர்மவினையின் காரணமாக இந்த வியாதியை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறது, நமக்கு தோண மாட்டேங்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, இதற்கு ஒரு பக்குவம், நமக்கு அந்த அளவுக்கு பக்குவம் கிடையாது. மகான்களை பற்றி எத்தனையோ நூல்களில் படித்தாலுமே, மகான்களை பற்றி எத்தனையோ செய்திகளை நாம் தெரிந்து கொண்டாலுமே, அந்த மகான்கள் சொன்னதில் கொஞ்சம் கூட நம்மால் எடுத்துக்க முடியல அப்படின்னா, இந்த காலத்தில் நமக்கு பக்தியின் மேல் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில் கொஞ்சம் குறைவு இருக்குன்னு அர்த்தம். நாம் பணத்தையும் தேடிட்டுருக்கோம், பக்தியையும் வச்சுட்டுருக்கோம். இந்த இரண்டையும் வைத்துக்கொண்டு ஒரு சமவிகித அளவில் நம்மளால் பயணிக்க முடியல அப்படின்றதுனால நம்ம கஷ்டப்படுறோன்னு அர்த்தம். நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது. நாம் ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை நாம் அடையணும்னு நினச்சா அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது. நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ, நமக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, நமக்கு எது அருளப்பட்டிருக்கிறதோ, அது யார் தடுத்தாலும் நம்மக்கிட்டேருந்து போகாது. அது நமக்கு கிடைக்க வேண்டிய காலத்தில் கிடைச்சிடும். இந்த பக்குவம் கிடைக்கப்பட்டவர்கள் தான் மகான்களாக உயர்கிறார்கள். இந்த பக்குவம் மனிதர்களான நமக்கும் வர வேண்டும். வரவில்லை என்றால் நமது ஆசைகள் அளவே இல்லாமல் ஒரு தரிகட்ட வேகத்தில் சென்று எங்கோ ஒரு இடத்தில் முட்டி நாம் சிரமப்பட நேரிடும். ஒரு இடத்துல ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் வந்து நமக்குரிய பாடங்கள் எந்த வயசில் கிடைக்கும்னு தெரியாது. இந்த வாழ்க்கை பயணம் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். எந்த காலகட்டத்தில் நமக்கு எத்தகைய ஒரு அறிவுரை கிடைக்கிறது, எத்தகைய ஒரு ஞானம் கிடைக்கிறது, எத்தகைய குணங்கள் நமக்கு வாய்க்கப் பெறுகிறது என்பதெல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பேர். இந்த ரமண மகரிஷி இருந்த காலத்தில் ரமண மகரிஷிக்கு பக்தர்கள் மேலே அவ்வளவு ஒரு ஆசை உண்டு. வரக்கூடிய பக்தர்களிடம் அந்த அளவுக்கு அளவலாவார், அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு எல்லாவற்றையும் தயார் செய்து கொடுப்பார். இந்த ரமண மகரிஷிக்கு சமையல் செய்வது என்றால் ரொம்பவும் இஷ்டம். சமையல் செய்வது அப்படின்னா, அந்த அடுக்கலையில் போயிட்டு பலவிதமான சமையலை இவரே தயார் செய்வார். ஒரு குழம்பு தயார் செய்வார், ஒரு ரசம் தயார் செய்வார், ஒரு கறி தயார் செய்வார். இவை அனைத்தையும் இவரே தயார் செய்யக்கூடிய ஒரு பக்குவம் ஆற்றல் ரமண மகரிஷிக்கு உண்டு. ஒரு நாள் என்ன பண்ணுறார், இந்த ரமண மகரிஷி சமையல் கூடத்தில் இருக்கார். ரமண மகரிஷி சமையல் கூடத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இவருக்கு ஒரு உதவியாளன் ஒருத்தர் ஒரு காய்கறியை நறுக்கின்றிருக்கான். என்ன காய்கறி அப்படின்னா, ஒரு கத்திரிக்காயை நறுக்கின்றிருக்கான். ஒரு கத்திரிக்காய் கறி பண்ணணும்னு நினைக்கி, அதாவது கத்திரிக்காய் பொரியல், அந்த கத்திரிக்காய் பொரியலுக்கு கத்திரிக்காயை நறுக்கி முடிச்சுட்டு கத்திரிக்காய்க்கு மேலே பார்த்தோம்னா ஒரு காம்பு ஒன்று இருக்கும். மேலே வந்து ஒரு குச்சி போல் ஒரு காம்பு இருக்கும். அந்த காம்புகளை எல்லாம் தனியாக நீக்கிவிட்டு தனியாக வச்சுருக்கான். இந்த சமையலுக்கு உண்டான கத்திரிக்காயை துண்டம் துண்டங்களாக நறுக்கிவிட்டு இதை கொண்டு போய் பகவான்கிட்ட கொடுக்குறார். அந்த மிச்சம் இருக்கிற அந்த கத்திரிக்காய் காம்புகளை ஒரு காகிதத்தில் அள்ளிக்கொண்டு குப்பையில் போடுறதுக்காக எடுத்துக்கொண்டு வெளியே செல்கிறாராம் அந்த பணியாளர். ரமண பகவான் அவரை பார்க்குறார். பார்த்த உடனே, அப்பா என்ன எடுத்துகிட்டு போகிற, அந்த காகிதத்தில் ஏதோ கொண்டு போகிற போல இருக்கே, எங்கே போகிற அப்படின்னு இருக்கார். பகவானே, இவற்றை குப்பையில் சேர்ப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்னப்பா அதெல்லாம் அப்படிங்கிறார். பகவானே, உங்களுக்கு கத்திரிக்காய் கட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தேனே, அந்த கத்திரிக்காய் துண்டங்களை கொண்டு வந்து கொடுத்தேனே, அந்த கத்திரிக்காயோட காம்புகள் இவற்றை குப்பையில் போடுவதற்காக கொண்டு போயிட்டுருக்கேன்னு சொன்ன உடனே பகவான் ரமணர் சொல்கிறாராம், அந்த கத்திரிக்காய் காம்புகளை இங்கே கொண்டு வா, இதை கொண்டு குப்பையில் போடாத, நீ கத்திரிக்காய் காம்பு தொகையில் நீ சாப்பிட்ருக்கியோ அப்படிங்கிற.
நீ கத்திரிக்காய் காம்பு தொகையில் சாப்பிட்ருக்கியோன்னு சொன்ன உடனே அந்த அன்பர் சொல்கிறார், நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, நான் கேள்விப்பட்டதும் இல்லை அப்படிங்கிற. சரி உட்காரு, இந்த கத்திரிக்காய் காம்பு தொகையில் நான் பண்ணித்தரேன், நீ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருன்னு பகவான் சொல்லிவிட்டு அந்த இடத்துல பகவான் உட்கார்ந்துட்டு அந்த கத்திரிக்காய் காம்புகள் அத்தனையும் துண்டம் துண்டங்களாக வெட்டுகிறாராம். சின்ன சின்ன துண்டங்களாக வெட்டிட்டு இவற்றை ஒரு வானிலையில் போட்டுவிட்டு என்னென்ன பக்குவத்தை செய்யணுமோ அவற்றையெல்லாம் போட்டுவிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் ஒரு தொகையில் ரெடி பண்ணிட்டார். அந்த தொகையில் எடுத்துட்டு அந்த தொகையிலிருந்து ஒரு சிறு துளியை எடுத்து இந்த அன்பர்கிட்ட கொடுக்குறார். இந்த அன்பர்கிட்ட கொடுத்துட்டு, இதுதான் கத்திரிக்காய் காம்பு தொகையில்னு பேர், இதை சாப்பிட ரொம்ப ஜோராக இருக்கும், நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாரு அப்படின்னு அவரோட கையில் கொடுக்குறார். அந்த பணியாளர் ஆச்சரியத்தோட, என்னடா இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே, ஒரு கத்திரிக்காயை வச்சுட்டு ஒரு பொரியல் பண்ணலாம், கத்திரிக்காயை வச்சுட்டு ஒரு சாம்பார் பண்ணலாம்னு தெரியும், கத்திரிக்காய் வச்சுட்டு கூட்டும் பண்ணலாம், ஆனால் கத்திரிக்காய் காம்புகளை வைத்து கொண்டு ஒரு தொகையல் பண்ணலாம்னு பகவான் இன்னைக்கு சொல்கிறாரு. சரி இது எப்படி இருக்குது பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி வாயில் போட்டு பார்க்குறாரா. போட்ட பிறகு அவரோட முகத்தில் ஒரு பரவசம். பகவானை பார்க்குறார், பகவானே இந்த கத்திரிக்காய் காம்பு தொகையில் மிகவும் அற்புதமாக இருக்கு, ரொம்பவும் நன்னா இருக்குன்னு சொன்ன உடனே, இதுக்கு தாண்டா கத்திரிக்காய் காம்பு தொகையல்னு பேர், சாப்பிட ரொம்ப நன்னா இருக்கும், ஒன்றே ஒன்று நீ புரிஞ்சுக்கோ, இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவையில்லை என்றால் அதை விட்டுத்தள்ள நாம் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும், அதே வேளையில் எந்த ஒரு சிறிய பொருளும் நமக்கு தேவை என்றால் அதை பயன்படுத்தவும் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு இந்த கத்திரிக்காய் காம்பை வச்சு ஒரு மிகப்பெரிய போதனையை அந்த ஊழியருக்கு வழங்கினாராம் ரமணர். இந்த கத்திரிக்காய் காம்பு நமக்கு ஒரு பொருள் தேவை அப்படின்னா அந்த பொருளை எப்படியாவது நமது தேவைக்கு பயன்படுத்த தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு பொருள் நமக்கு தேவையில்லை அப்படின்னா அதை முற்றிலுமாக அடுத்த வினாடியே உதறுவதற்கும் நாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதாவது வாழ்க்கையையும் இந்த கத்திரிக்காய் காம்பையும் இணைச்சு பகவான் மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை இந்த ஊழியருக்கு அன்றைய தினம் வழங்கியிருக்கார். பகவான் ரமணர் வந்து பல காலம் மலைக்கு மேலேயே இருந்தார். அதாவது கந்தாசிரமம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மலைக்கு மேலே, திருவண்ணாமலையில் அந்த மலைக்கு மேலேயே பலகாலம் வசிச்சுட்டு வந்தார். அவருடைய தாயார் சித்தியான பிறகு அவருடைய தாயாருக்கு கீழே ஒரு சமாதி வச்சார். சமாதி வச்ச பிறகு பகவான் ரமணரும் மலையிலிருந்து கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிட்டார். அது வரைக்கும் பகவான் ரமணர் மலைக்கு மேலே இருக்கிறதுனால எண்ணற்ற அன்பர்களால் இந்த மலைக்கு மேலே போய் பகவானை தரிசனம் பண்ண முடியல, பல முதியவர்களால் மலைக்கு மேலே ஏற முடியல. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் இந்த மலைக்கு மேலே ஏற முடியும், அதற்கு மேலே ஒரு இருள் இருக்கும் என்பதால் பலராலும் ஏற முடியாது, இறங்க முடியாது. அதனால் இந்த பகவானை தரிசனம் பண்ண முடியலையே, இந்த பகவானை ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டுமே தரிசனம் பண்ண முடிகிறதுன்னு பக்தர்கள் அத்தனை பேரும் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கா. ஆனால் இவரது தாயார் சித்தியான பிறகு இந்த சமாதி கீழே அமைந்த பிறகு 1924 பகவான் ரமணர் கீழே வந்துட்டார். கீழே வந்த பிறகு கீழே தான் எல்லாமே, பகவான் ரமணர் கீழே வந்துட்டார், கீழேயே நிரந்தரமாக குடிகொண்டிருக்கிறார். அதனால் பகவானை நாமெல்லாம் போய் பார்க்கணும், பகவானோடு பல விஷயங்களை அளவலாவணும் அப்படின்னு பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக பகவானை தரிசனம் பண்ணுறதுக்காக இந்த ரமணாசிரமத்துக்கு வர ஆரம்பித்தார். இந்த தாயாரோட சமாதியையும் சுற்றி பார்த்துட்டு அந்த தாயாரையும் நமஸ்கரித்து விட்டு அதன் பிறகு பகவானிடம் வருவார்கள். பகவானிடம் பல விஷயங்களை பேசுவார்கள், பகவான் சொல்லக்கூடிய உபதேசங்களை கேட்டு ஒரு தெளிவு பெறுவார்கள். இந்த பகவான் என்ன பண்ணினார், பல பக்தர்கள் இங்கே வர ஆரம்பிக்கிறார்களே, எண்ணற்ற பக்தர்கள் இந்த வேளையில் நம்மை தரிசிக்க வருகிறார்களேன்னு பகவான் என்ன பண்ணினார், டெய்லி சாப்பாட்டை நிறையா தயார் பண்ணுன்னு அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு உத்தரவிட்டார். உணவு நிறையா தயார் செய்யப்பட்டது, இந்த சாம்பார் ரசங்கள் அனைத்தையும் பல பக்தர்களுக்கு, எண்ணற்ற பக்தர்களுக்கு அங்கே தயார் செய்யப்பட்டது. வரக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேருமே இங்கே சாப்பிட்டுட்டு அதன் பிறகுதான் வெளியே செல்வார்கள். பகவான் ரமணர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம், இந்த இடத்திற்கு வரக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இங்கே உணவு சாப்பிட்டு விட்டு தான் வெளியே செல்ல வேண்டும். அதனால் இந்த இடத்துல நிறைய சாப்பாடு பரிமாற ஆரம்பித்தது. பல பக்தர்களும் இங்கே வருவதால், எண்ணற்ற வெளிநாட்டினர்களும் பகவானை தரிசனம் பண்ணுற வரதுனால, இந்த இடத்திற்கு வருகிற பக்தர்கள் ஒரு சிலர் இந்த உணவுக்கு ஒரு காணிக்கையாக, ஒரு அன்னதானத்திற்கு ஒரு காணிக்கையாக ஒரு சில பொருட்களையும் தொகையையும் கொடுக்க ஆரம்பித்தார்கள். பகவான் கிட்ட மெல்ல பணம் வரும், இந்த பணத்தை என்ன பண்ணுவார், அப்படியே தான் ஒரு தேவைக்கு பயன்படுத்திப்பார். பகவான் ஒரு நாள் கீழே படுத்துட்டுருக்கும் போது, அதாவது ஆசிரமத்தில் படுத்துட்டுருக்கும் போது, அந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு திருடன் ஒருத்தன் என்ன பண்ணுறான்,
ஆகா இந்த சாமி இதுநாள் வரைக்கும் மலைக்கு மேல இருந்தார். அவரை பார்க்க செல்லக்கூடிய ஆட்கள் குறைவாக இருந்தார்கள். இந்த சாமி கீழே வந்தாச்சு. ஆசிரமம் பெரிய அளவில் இருக்க போல இருக்கு. எண்ணற்ற பக்தர்கள் இவரை தரிசனம் பண்ணவரா. இந்த மகான் கிட்ட இந்த சாமி கிட்ட பலரும் பணத்தை கொடுக்கறா போல இருக்கு. இந்த மகானிடம் ஒரு நாள் இரவு நாம் சென்றால் இவரிடமிருந்து நிறைய பணத்தை நாம் பெற முடியும், நிறைய பணத்தை நாம் களவாட முடியும். இவரிடமிருந்து நிறைய பணம் நமக்கு கிடைத்துவிட்டால் இந்த பணத்தை கொண்டு நாம் ஆனந்தமாக வாழ முடியும் அப்படின்னு அந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய திருடன் ஒரு திட்டத்தை போடுறான். ஒரு நாள் ராத்திரி பகவானோட ஆசிரமத்துக்கு போகணும்னு ஒரு திட்டம் போடுறான். அதன்படி ஒரு நாள் ராத்திரி இந்த ஆசிரமத்துக்குள்ளே அந்த திருடன் உள்ள நுழைஞ்சிட்டான். பகவான் ரமணர் அப்போ தான் ஒரு கட்டிலில் படுத்துட்டுருக்க, ஒரு மர பெஞ்சு, அதில் பகவான் ரமணர் படுத்து கொண்டிருக்கிறார் ஒரு தனி அறையில். அந்த அறைக்கு வெளியில் அவரது சிஷியர்கள் ஒரு 4 பேர் படுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே கும்மிருட்டு அந்த இடத்துல. இந்த திருடன் நம்பன்றான் மெல்ல உள்ள நுழைஞ்சவன் ஒரு மாதிரி அந்த சூழ்நிலையை யூகிச்சு, ஆகா இங்கே 4 பேர் படுத்துட்டுருக்க, இந்த இடத்த நம்ம ஜாக்கிரதையாக தாண்டி போகணும், இந்த சாமி எந்த இடத்துல படுத்திருக்காரோ அந்த இடத்துல தான் பணம் இருக்கும், அந்த இடத்துல நாம் தேடினா பணம் கிடைக்கும், நமக்கு தேவையான பொருட்களும் கிடைக்கும் அப்படின்னு உள்ளே நுழையிறான். பகவான் ரமணர் படுத்துட்டுருக்கிற இடத்துக்கிட்ட போயிட்டான். போய் அந்த இடத்துல எங்கெங்கே கை வைக்க முடியுமோ அங்கெல்லாம் கையை வச்சு தேடுறான். பணம் கிடைக்கிறதா, ஒரு பொருள் கிடைக்கிறதா அப்படின்னு தேடும்போது ஒரு இடத்துல மேலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொருளானது கீழே விழறது. கீழே விழுந்தவுடனே அந்த பொருள் கீழே விழுந்த சத்தம் கேட்டு பகவான் ரமணர் எழுந்து உட்கார்றார். பகவான் சொல்கிறார், அங்கேயே நுழுங்கோ, அங்கேயே நுழுங்கோன்னு பகவான் சொல்கிறார். இந்த முரட்டு திருடனும் என்ன பண்ணுறான், கையில் கத்தியை வச்சுருக்கான், கட்டையை வச்சுருக்கான். இவை இரண்டையும் இவர்களை காமிச்சு கிட்டக்க யாரும் வராதிங்கோ, வந்தால் குத்திடுவேன் இல்லாட்டினா உங்களை அடிச்சிடுவேன் அப்படிங்கிறான். அந்த 4 பேரும் மீண்டும் மீண்டும் முரட்டுத்தனமாக வர முற்படுகிறார்கள் சிஷியர்கள். இந்த திருடன் என்ன பண்ணுறான், இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக தன் கையில் இருக்கிற கட்டையை கொண்டு பகவான் ரமணரை அடிக்க ஆரம்பித்து விடுகிறான். இந்த உலகத்திற்கே பல நல்ல போதனைகளை சொன்ன இந்த மனித குலம் அனைத்தும் நல்லபடியாக துரிந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த ரமணரை இந்த கட்டையால் அடிக்க ஆரம்பிக்கிறான். பகவானை அடித்த பிறகு பகவான் வலியினால் எந்த விதமான வேதனையும் வெளிப்படுத்தலை. பகவான் எந்த விதமான ஒரு கத்தலையும் ஒரு சத்தத்தையும் எழுப்பலை. பகவான் சாதாரணமாக இருந்துட்டுருக்கார். இந்த 4 சீடர்களும் மீண்டும் இவரிடம் வர முற்படுகிறார்கள். பகவானே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கோ, நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவனை நாங்கள் நையை புடைச்சிடுறோம், நாங்கள் 4 பேர் இருக்கோம், அவன் ஒரே ஒரு ஆசாமி தான், அவன் இந்த இடத்தை விட்டு தப்ப முடியாது, அவனை இதே இடத்திலேயே துவம்சம் செய்து விடுகிறோம்னு இந்த 4 பேரும் சொல்கிறார். பகவான் ரமணர் அந்த 4 பேருக்கும் உத்தரவு கொடுக்கலை. நீங்கள் 4 பேரும் அதே இடத்துல இருக்கணும். இந்த திருடன் தனக்கு என்ன வேண்டுமோ எந்த பொருளை வேண்டுமோ எடுத்துக்கொள்ளலாம், இது அவனது வீடு போல. அவன் தனது சொந்த வீட்டிற்கு வந்தால் அந்த வீட்டில் அவன் எப்படி புழங்குவானோ, அங்கே இருக்கின்ற பொருள்களை எப்படி ஆழ்வானோ, அதே போல் இங்கிருந்து பொருட்களை எடுத்துக்கொண்டு அவன் தாராளமாக வெளியே செல்லலாம். வெளியே செல்கின்ற வரைக்கும் அவனுக்கு எந்த விதமான ஊரையும் விளைவிக்கக்கூடாது, அவனுக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் நாம் கொடுக்கக்கூடாதுன்னு பகவான் ரமணர் சொல்கிறாராம். இவரது வார்த்தைக்கு கட்டுப்பட்ட அந்த 4 சீடர்களும் பகவானே தங்கள் உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பேசாமல் ஓரமாக ஒதுங்கி இருக்கிறார். இந்த திருடன் பார்க்குறான், இவர் அடித்தாச்சு, இதற்கு மேலே நமக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இருக்காது, நமக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளலான்னு ஒவ்வொரு பொருளாக அங்கிருந்து வாரி சுருட்டுறான். எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டுறான். பணம் இருக்குது, பாத்திரம் இருக்குது, பலரும் கொடுத்த தங்கங்கள் இருக்குது, இப்படி எல்லாமே அதில் இருக்குது. அந்த மூட்டையை கட்டி பிடிச்சிட்டு இங்கிருந்து அந்த கத்தியை காமிச்சு மிரட்டின்றே கிளம்பிட்டான் இந்த திருடன். இந்த திருடன் வெளியே போன பிறகு அந்த 4 சீடர்களும், பகவானே இப்போவும் ஒன்றும் மோசம் போகலை, நீங்கள் சொன்னேள் அப்படின்னா அவனை துரத்திட்டு போய் நாங்கள் பிடிச்சிருவோன்னு சொன்ன பிறகு பகவான் சொல்கிறாராம், அவனுக்கு என்ன தேவையோ அவன் வந்து இங்கேருந்து எடுத்துன்னு போகிறான். இதில் என்னடா இருக்குது, எதுவுமே நம்ம பொருள் கிடையாது, யார் யாரோ கொண்டு வந்து இங்கே கொடுக்குறா, அதில் இந்த பொருள் தனக்கு தேவைன்னு அவன் எடுத்துன்னு போகிறான். இதில் என்னடா இருக்குது, நீங்கள்லாம் கம்முன்னு உட்காருங்கோ, எதுவும் பேசாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய தினம் அப்படியே இரவு பொழுது மெல்ல நகர்றது. அடுத்த நாள் பகல் பொழுது வந்துடுத்து. பகவான் ரமணர் மேலே விழுந்த அடியினால் அவருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை அப்படின்னா கூட லேசான வலி மட்டும் அவரோட உடம்பில் இருந்தது. ஆனால் இந்த வலியை எந்த ஒரு நேரத்திலையும் சந்தர்ப்பத்திலையும் யாரிடமும் அவர் சொல்லலை. இப்படி ஒரு சம்பவம் இந்த இடத்துல நடந்ததாகவே அவர் வெளியில் யார்கிட்டையும் காட்டிக்கலை. இந்த 4 சீடர்களுக்கு மட்டுமே இந்த விஷயம் தெரியும். அன்றைய தினம் கார்த்தால
அந்த திருவண்ணாமலையில் இந்த மூட்டை எடுத்துன்னு போனான் இல்லையா திருடன், இந்த மூட்டை எடுத்துட்டு அந்த திருவண்ணாமலையிலேருந்து போகும்போது அன்றைக்கு அதிகாலை வேளையில் அந்த இடத்துல ரோந்து சென்று கொண்டிருந்த சில காவல்காரர்கள் சில போலீஸ்காரர் என்ன பண்ணுறான், இந்த ஆசாமியை பார்த்து சந்தேகப்பட்டு இவன் ஏதோ ஒரு மூட்டை எடுத்துகிட்டு போகிறானேன்னு சந்தேகப்பட்டு இவனை மடக்கி பிடிச்சி இவன் ஆளை பிடிச்சிக்கிற இந்த மூட்டையை பிரிக்க சொல்கிறான். இந்த மூட்டையை இந்த திருடன் பிரித்து பார்த்தா உள்ள பணம் இருக்குது, பொருள் இருக்குது, பாத்திரம் இருக்குது, பலவிதமான பொருட்கள் இருக்கு. இந்த போலீஸ்கார் அத்தனை பேரும் அவனை ஒரு அடி அடித்து அவன்கிட்ட கேட்குறா, இதெல்லாம் என்ன, எங்கிருந்து கொண்டு வருகிறாயின்னு கேட்ட உடனே இந்த திருடன் என்ன பண்ணுறான், போலீஸ்காரர்களோட அடிக்கு பயந்து இந்த உண்மை அத்தனையும் அவகிட்ட சொல்லிடுறான். சாமி, இந்த ரமணர்னு ஒரு சாமி இருக்காரே, புதுசாக கீழே வந்திருக்காரே, மலையிலேருந்து கீழே வந்திருக்காரே, அவரோட இடத்துக்கு நான் போனேன் சாமி, அந்த இடத்துக்கு பல பக்தர்களும் வந்துட்டுருக்கா, பல வெளிநாட்டுக்காரர்களும் வந்துட்டுருக்கா, அந்த இடத்துல போனால் நிறைய நமக்கு பணம் கிடைக்கும், காலம் முழுக்க நம்ம சந்தோஷமாக இருக்கலான்னு அந்த இடத்துக்கு நான் போனேன். நேற்றைய தினம் நள்ளிரவு போகும்போது அந்த சாமி திடீர்னு முழித்து பார்த்து எழுந்து உட்கார்ந்தார். சரி, இவர் நம்மளை எதானு காட்டி கொடுத்துருவார்னு நான் ஒரு கத்தியையும் கட்டையும் வச்சுட்டு பேசும்போது அவர் என்கிட்ட சொன்னார், ஒன்றும் பயப்படாதப்பா, உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ, எல்லாத்தையும் வெளியில் கொண்டு சேர்க்குற அளவுக்கு நானே உனக்கு எல்லாவற்றையும் பண்ணுறேன்னு என்கிட்ட சொன்னார். நான் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு எனக்கு ஒரு பாதுகாப்புக்காக இவரை நான் ஒரு ரெண்டு அடி அடிச்சுட்டேன். அந்த மகானை அடிச்சுட்டு எல்லாம் மூற்றையாக கட்டிக்கொண்டு நான் வெளியில் வந்துட்டேன். இப்போ தான் நான் உங்கள்கிட்ட மாட்டின்னு நிற்கிறேன். நான் அங்கிருந்து தான் இத்தனை பொருட்களையும் எடுத்தேன்னு சொன்ன உடனே இந்த திருடன் சொன்னது உண்மையானு பார்க்கறதுக்காக அந்த போலீஸ்கார் என்ன பண்ணுறான், அன்றைய தினம் காலையே இந்த இடத்திற்கு வராராம், இந்த ரமணாசிரமத்துக்கு வரா. ரமணாசிரமத்துக்கு வந்த உடனே பகவானை போய் பார்க்குறா இந்த போலீஸ்காரா. போலீஸ்காரா பார்த்த உடனே இந்த போலீஸ்காரா சொல்கிறாளாம், பகவானே, இங்கிருந்து வந்த ஒரு ஆசாமியை நாங்கள் பிடிச்சிருக்கோம், இந்த திருடன் வெளியில் நிற்கிறான். போலீஸ்காரா மட்டும் பகவானை போய் பார்த்துட்ருக்கா. போலீஸ்காரா பகவான் கூட பேசிக்கொண்டிருக்கும்போது பகவானை பார்த்து போலீஸ்காரா சொல்கிறா, ஒரு ஆசாமியை நாங்கள் பிடிச்சோம், இன்றைய தினம் அதிகாலையில் ரோந்து போகும்போது அவன் எங்கள் கிட்டே மாட்டினான், அவன் வந்து உங்களிடமிருந்து சில பொருட்களை களவாடி கொண்டு வந்ததாக எங்கள் கிட்டே சொல்கிறான், அந்த ஆசாமி வெளியே தான் நிற்கிறான், அவனை உங்கள் கிட்டே கூட்டிகிட்டு வரோம், இங்கே வந்தவனான்னு நீங்கள் பார்த்து சொன்னீள் அப்படின்னா அடுத்து நாங்கள் அவனை என்ன பண்ணணுமோ பண்ணுமோ அப்படின்னு காவல்காரா சொல்கிறா. ரமணர் இவர்களுக்கு என்ன பதில் சொன்னார், அந்த திருடனுக்கு என்ன ஆனது என்பதை நாளைய நிகழ்ச்சியில் காணலாம். நன்றி, வணக்கம். Prayaksha, prayaksha.